Hi friends, welcome to RK Family Vlogs. This is a full day vlog. We will see the video. இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்த வீடியோ சிவகாசியில இருந்து நமக்கு வர வேண்டிய அட்டைப்பெட்டி பார்சல் வந்துருச்சு எப்ப பார்சல் வந்தாலும் 3 மணி 4 மணிக்கு தான் வரும் இன்னைக்கு தான் வந்து விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்காங்க நானும் எப்பவும் 5:30 க்குலாம் எந்திரச்சிருவேன் இன்னைக்கு வந்து 6 மணிக்கு தான் எந்திரச்சேன் சரி சிம்பிளா ஏதாவது சாதம் பண்ணிக்கலாம் அப்படினு நான் சமைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு கமலும் கௌதமும் தான் இறக்கி வைக்க போறாங்க பார்சல்ல இல்லடா முடிஞ்சு அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன் சாதத்துக்கு தாளிச்சுட்டு வந்தறேன் அப்படினு உள்ள போனேன் நான் போயிட்டு வர கேப்லயே வந்து இறக்கிட்டு இப்ப வந்து பார்சல வந்து கட்டிட்டு இருக்காங்க கமலும் கௌதமும் சேர்ந்து அட்டைப்பெட்டி பண்டல்லாம் இறக்கி வச்சிட்டாங்க இந்த டைம் பாத்தீங்க அப்படினா சின்ன சின்ன பண்டலா ஒரு 10 பண்டல் போட்டு விட்டுருக்காங்க மொளகா நல்லா ரெண்டு நாள் வெயில காய வச்சு எடுத்து வச்சிருந்தோம் அத்த வந்து மொளகா அப்படியே அரைச்சிட்டு வர்றதுக்காக இப்ப ரைஸ் மில் கிளம்பிட்டாங்க காலையில 5:30க்கு எந்திரச்சாலும் சரி 6 மணிக்கு எந்திரச்சாலும் சரி சமையல் என்னமோ அரக்க பறக்க தான் சமைச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்ன சமைச்சிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா பருப்பு சாதம் தான் வச்சிருக்கேன் குக்கர்ல வந்து தாளிச்சு விட்டேன் குக்கர் விசில் வந்துச்சுனா சாதம் ரெடி ஆயிடும் இன்னொரு அடுப்புல வந்து முட்டை தொக்குக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்ல வெஜிடபிள் சுத்தமா காலி ஆயிடுச்சு வாங்களமா நினைச்சேன் சரி வேண்டாம் திங்கக்கிழம போய் நம்ம சந்தையில வாங்கிக்கலாம் அப்படினு விட்டுட்டேன் பாப்பா காமி இது யாரு இது யாரு டக்கு பேர் என்ன யார் செஞ்சா யார் சொல்லி கொடுத்தா அம்மா தானே கொடுத்தாங்க அப்புறம் நீ செஞ்சேன்னு சொல்ற நீ அவங்க செய்யலையா அவங்க வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க டக்கு ஸ்டோரி ஸ்டோரி கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா அப்பா டக் மம்மி டக் அக்கா டக் அப்புறம் மூக்குல கொடுக்காத கடைக்கு முன்னாடி ஷீட் போட்டதுக்கு காரணமே வந்து கார் நிப்பாட்டிக்கலாம் வண்டிலாம் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கார் நிப்பாட்டணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாதி கார் வெளியில் நிற்கிது மேலடிச்சாலும் மழை பெஞ்சாலும் நினையுது அப்படின்றதுக்காக கார் நிப்பாட்டுறதுக்கு இப்போ வந்து ஒரு குடிசை மாதிரி போடலான்னு போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி ஃப்ரைடே ரைஸ் மில் ரொம்ப கூட்டமாயிரும் அப்படின்றதுக்காக காலையில் எந்திரிச்சதும் வெள்ளனா போனாங்க அப்படி இருந்தும் வந்து லேட்டாக தான் வந்தாங்க அத்தை வீட்டுக்கு எதுக்கு என்ன பில்லு இல்ல பில்லு இல்ல அங்க கௌதம்ட்ட கேளு ஆமா மிளகா கிலோ 500 ரூபான்னு சொன்னாங்க வீட்டு தொடச்சு விட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது பிள்ளைங்க சாதத்தை கீழே கொட்டை தீய கொட்டை அப்படின்ட்டு ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சுருந்தாங்க சரி இன்னைக்கு தொடச்சி விட்டலாம் அப்படின்ட்டு தொடச்சி விட்டுட்டு குழம்பொடி ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி ஆகிடுச்சு யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ப்ராடக்ட் வாங்கி ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்
இதுக்கு மேல தூக்கினா படி ஏறப்ப இங்கிட்டு இடிக்கும். கார் நிப்பாட்டுறதுக்கு பந்தல் போட்டாச்சு. பந்தல் பார்த்தீங்க அப்படின்னா காருக்கு அளவாக தான் போட்டிருக்கோம். காரை வந்து இப்படி குறுக்கு வாக்கில் நிப்பாட்டினாலும் கரெக்டாக இருக்கணும், நேர் வாக்கில் நிப்பாட்டினாலும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கோம். பந்தலுக்கு செலவு பார்த்தீங்க அப்படின்னா 6000 ரூபாய் தான் ஆச்சு. நீட்டாக போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படியே அந்த பிள்ளையும் கொண்டு போய் கொரியர்ல போட்டு வந்துருப்பா. எந்த ஊருக்கு போகுதுன்னு கேளு. அந்த ஊருக்கு ஃப்ரம் டூ போடாம வழி தெரியாதா? அப்ப இறங்கு, கீழே இறங்கு. அப்ப அப்படியே உள்ள தூக்கி போடு கௌதம். தெரியல, அப்படி வந்து உள்ள வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமா? அதுவும் கொஞ்சம் கஷ்டம். அது அந்த பக்கம் நேரா போறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். பட் ஆனா கொஞ்சோண்டு வெளியே நீட்டிட்டு இருக்கும். இதுதான் கரெக்டா. போய் வர வேண்டியதா இருக்கு. புவிகா ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தோம், பார்சல் வந்துருச்சு. அப்படியே கொரியர் போட்டுட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்தோம். புவிகாலேருந்து வார வாரம் நாப்கின் பாக்ஸ் வாங்கிடுவோம். நம்மகிட்ட ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணவங்க வேறு எதுவும் மாறமாட்டாங்க. ரெகுலராக புவிகா நாப்கின் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மகிட்ட புவிகா ப்ராடக்ட் 500 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம். ரீசெல்லருக்குமே வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் வெளியே போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அக்கா வந்து டின்னர் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, பிள்ளைங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜாலியாக ட்ரிப்பு கிளம்பிட்டேன் கமல். ஜாலியாக ட்ரிப்பு கிளம்பிகிட்டு இருக்காங்க. தேனி தன்வந்திரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் சரவ் அவங்க கூட சேர்ந்து 2 நாள் ட்ரெக்கிங் போகிறாங்க. முன்னெல்லாம் அடிக்கடி ட்ரிப் போவாங்க, இப்போ வந்து போக முடியறதில்ல. கமலுக்கு ட்ரெக்கிங் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் பெங்களூர் சென்னைன்னு அலைஞ்சிட்டு வந்தாங்க, இப்போ ட்ரெக்கிங் போகிறாங்க. போயிட்டு வந்து திரும்ப பெங்களூர் போனோம், அலைச்சல் வேண்டான்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்குவேன்னு கிளம்பிட்டாங்க. இப்படியே எடுக்கிறது, அப்படியே சுருட்டி சுருட்டி உள்ளே வைக்கிறது. அந்த கபோர்டு கபோர்டு மாதிரியா இருக்குது. வேணுங்கிறது வேணாங்கிறத எடுத்தியே, எல்லாத்தையும் ஒன்று முன்னாக போட்டு வச்சுருக்க.
காலையில் சீக்கிரம் கிளம்பிடுவாங்க, அப்போ எடுத்து வைக்க முடியாது அப்படின்றனால இப்போயே தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அவ்வளோதானா? பேக் பண்ணியாச்சா? ரெடியா? காலையில் எழுந்திரிச்சோன்னு ஓடிடுவியா? யார் கூட? கமல் ட்ரெக்கிங் கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இந்த விலாக் இதோடு முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.